ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்குள் நுழைந்த அதிமுக மகளிர் அணியினர் கழிப்பிடத்தை சுத்தம் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கழிவறையை சுத்தம் செய்த அதிமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்ததன் பின்னணி என்ன? வருஷ கணக்கில் கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்க. பேருக்கு கூட கிளீன் பண்ண காணும். குழந்தைங்களுக்கு எவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆகும் இதனால? எல்லாமே இதனாலதான் நடக்குது. அதுவும் பெண்கள் கல்லூரி வேற. பெண்கள் கல்லூரியில எவ்வளவு அட்டுழியம் நடக்குது பாருங்க. இத கூட செக் பண்ணலன்னா அப்புறம் படிப்பு எப்படி ஏறும் உங்களுக்கு? ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியின் முதல்வர் சீனிவாசன் வாலாஜாப்பேட்டை போலீசில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அதிமுக மகளிரணி நிர்வாகி உட்பட 20 பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை அதிமுக மாவட்ட மகளிரணி செயலாளர் ராதிகா உட்பட மகளிரணியை சேர்ந்த 20 பெண்கள் கடந்த 8 தேதி காலையில் திடீர் என்று அரசு மகளிர் கல்லூரிக்குள் நுழைந்துள்ளனர். அனைவரும் நேராக கல்லூரிக்கு பின்புறம் உள்ள கழிப்பிடத்திற்குள் சென்று சுத்தம் செய்தனர். துடைப்பம், பிரஷ், பிளீச்சிங் பவுடர், கையுறை, மாஸ்க் என்று தயாராக வந்தவர்கள் அங்கிருந்த அனைத்து கழிவறைகளையும் சுத்தம் செய்தனர். அதை வீடியோவாகவும் எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட அது வைரலாக பரவியது. இதை பார்த்த கல்லூரி முதல்வர் சீனிவாசன் கல்லூரியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் தவறான தகவல்களை திணித்து வதந்தி பரப்பி உள்ளனர் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாலாஜாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். கல்லூரி முதல்வரின் புகாரின் அடிப்படையில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக மகளிரணி செயலாளர் ராதிகா, சாந்தி உட்பட 20 பெண்கள் மீது இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் கல்லூரிக்குள் கழிவறை சுத்தம் செய்யப்படாமல் மிகவும் மோசமாக இருந்ததாகவும் இது குறித்து தகவல் கிடைத்ததால் தான் கல்லூரிக்குள் நுழைந்து சுத்தம் செய்ததாகவும் ராதிகா தெரிவித்திருக்கிறார். அசுத்தமான கழிவறையால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கவே இவ்வாறு செய்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆளும் கட்சியினரின் அழுத்தத்தால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக மகளிரணி செயலாளர் ராதிகா குற்றம் சாட்டியிருக்கிறார். நான்காயிரம் பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில் 8 கழிவறைகள் மட்டுமே இருப்பதும் அதுவும் நோய் பரப்பும் இடமாக இருப்பதும் வேதனைப்பட வேண்டிய விஷயம்.